வணக்கம் மற்றும் உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். தேர்தலை இழுத்தடித்து ஆறுதல் இன்பம் பெறும் ரணில் அரசாங்கம், மரண அடி வாங்க தயாராகும் ரணில் ராஜபக்ஷ, இவைகள் தொடர்பில் தான் இன்றைய நாளில் நாம் உண்மை நலச நிகழ்ச்சியில் ஆராயப் போகின்றோம். கல்லணம் தோட்டக்காண்டம் ஒன்று கூடினால் விடியும் மட்டும் திருடலாம் என்ற பழமொழி ஸ்ரீலங்கா அரசியலுக்கு மெத்த பொருத்தமே. தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் தொடர்பில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் அரசியல் செய்யத்தான் தேர்தலை கேட்கின்றனர் என்றால், பௌத்த மகாசங்கத்தினர் ஏன் தேர்தலை கேட்கின்றனர்? ஜனநாயகத்தை பாதுகாப்பது என்பது சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலூடாக மக்களின் இறையாண்மையை உறுதிப்படுத்துவது என வலியுறுத்தியுள்ளார் மகாநாயக தேரர்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உரிய முறையில் நடத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களில் மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதிகரிக்கும் வாழ்க்கை செலவையும் மக்கள் எதிர்நோக்கும் அழுத்தங்களையும் குறைத்து சமூகத்தில் நிலவும் அமைதியின்மையை சீர் செய்ய கொள்கை ரீதியான உரிய பொறிமுறையை தயாரிக்குமாறு மல்பத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளனர். பௌத்த மகா சங்கத்தினர் தேர்தலை கண்டு அரசாங்கம் அஞ்சுகின்றதா? தேர்தல் என்ற பேச்சு எடுத்தாலே ரணில் அரசாங்கத்துக்கு பயம் ஏற்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்ற உத்தரவை ரணில் அரசாங்கம் அவமதிப்பதாக சிங்கள அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் இல்லை என சொல்லவில்லை. இந்த பொருளாதார நெருக்கடியில் தேர்தல் அவசியமற்றது என்று ரணில் தரப்பு வாதிட்டு வருகிறது. ஆனால் அரசாங்கம் போலியான காரணத்தை கூறியே தேர்தலை இழுத்தடிக்கின்றது. முடிவடைந்து பல ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தலை ஏன் எதிர்க்கட்சியினர் கோரவில்லை என்ற கேள்வியை மொட்டுக்கட்சியின் சாகரகாரியவசம் எழுப்பியிருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்தப்போவதாக சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிடவில்லை. வேட்புமனுவையும் கட்டுப்பணத்தையும் ஏற்கவில்லை. குட்டி தேர்தல் நடத்த கட்டுப்பணம் ஏற்கப்பட்டுவிட்டது. வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. சின்னங்களும் கொடுக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்துவிட்டது. தேர்தல் நிதியை விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தேர்தலை நடத்த தயாரில்லை இந்த ரணில் அரசாங்கம். தொடர்ந்தும் குழப்பத்தையும் சர்வதிகார போக்கினையும் கடைபிடிக்கின்றது ரணில் அரசாங்கம். ராஜபக்சர்களின் பேச்சாளராக வந்த ரணில் இப்போது ராஜபக்சர்களின் பேச்சினை கேட்பதில்லை. மீண்டும் மகிந்தவை பிரதமராக துடிக்கின்றது மொட்டுக்கட்சி. ஜனாதிபதி ரணில் அதனை அனுமதிக்கவில்லை. அதனால் அந்த பொறி பின்வாங்கப்பட்டுள்ளது. தேர்தலை நடத்துங்கள் என மொட்டுக்கட்சியும் தான் கோருகின்றது. நாம் வெற்றி பெறுவோம், மக்கள் முட்டாள்கள் அல்ல, எப்போது மொட்டு பக்கம் தான் உள்ளனர் என்ற அறிவிப்பை அண்மையில் வெளியிட்டிருந்தார் மகிந்த. இந்த நிலையில் ரணிலின் விசுவாசியும் சுற்றுலாத்துறை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ தேர்தல் இல்லை என குறிப்பிடுகின்றார். உள்ளூராட்சி தேர்தல் April 25 நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தினத்தில் தேர்தல் நடைபெறாது என உறுதிப்பட குறிப்பிட்டிருக்கின்றார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. தேர்தல் தொடர்பான முடிவை தேர்தல் திணைக்களம் மற்றும் அதற்குரிய அமைச்சர் தான் முடிவெடுக்க, தற்போது அமைச்சர் என குறிப்பிடப்படும் அனைவரும் முடிவெடுக்கின்ற பரிதாபமும் அரங்கறி கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலால் இந்த நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போவது இல்லை. தேர்தலை விடவும் முக்கியத்துவம் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அவை தொடர்பிலேயே கவனம் செலுத்தப்படுகின்றது. தேர்தலை விடவும் மக்களுக்கு உணவு மற்றும் சுகாதார தேவைகளை அதிகம் காணப்படுகின்றன என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ. ஆனால் தேர்தலை பிற்போட்டு அடி வாங்கிய வரலாறும் ஸ்ரீலங்கா அரசியலில் பதிவாகியுள்ளது. 1970 May 27 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. கூட்டணியாக களமிறங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 91 ஆசனங்களையும், லங்கா சமசமாய கட்சி 19 ஆசனங்களையும், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி 6 ஆசனங்களையும் பெற்றிருந்தன. இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பிடமேறினார் ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க. மகிந்த ராஜபக்சவின் நாடாளுமன்ற அரசியல் பயணம் கூட இத்தேர்தல் ஊடாகவே ஆரம்பித்தது. பெலியத்த தொகுதியில் களமிறங்கிய அவர் வெற்றி பெற்று இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சாதனையோடு நாடாளுமன்றம் வந்தார் மகிந்த. வெற்றியின் பின்னர் ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க அரசாங்கம் பல மாற்றங்களை மறுசீரமைப்புகளையும் உட்புகுத்தியது. அதன் விளைவாக 1972 முதலாம் குடியரசு ஜாப் உருவாக்கப்பட்டது.
இது இலங்கை முழுமையாக சுதந்திரம் அடைய வழிவகுத்தது. மூடிய பொருளாதார கொள்கை பஞ்சம் உள்ளிட்ட காரணிகளால் கூட்டணி அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்தது. 1975 நடத்த வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு இழுத்தடித்தார் சிறிமாபு பண்டார் நாயக்க. 1977 நடைபெற்ற பொது தேர்தலில் ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி 6-5 பெரும்பான்மையுடன் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. பிரதான எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இழந்தது. 1977 தேர்தல் ஊடாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். கம்பகா பியகம தேர்தல் தொகுதியில் களமிறங்கிய அவர் வெற்றி பெற்றிருந்தார். அரசமைப்பை மீறும் வகையில் இவ்வாறு தேர்தலை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்த காரணமாக சிவில் உரிமைகளை கூட இழக்க வேண்டிய நிலைமை சிறிமாபு பண்டார் நாயக்கவுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவு 1982 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சிறிமாபு பண்டார் நாயக்க போட்டியிட முடியாமல் போனது. 1977 பிறகு 1989 தான் பொது தேர்தல் நடைபெற்றது. சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு தவணைக்கு நீடித்துக் கொண்டார் ஜேஆர். ஜேஆர் அரசின் இந்த நடவடிக்கை கடும் அதிருப்தி அலைகளை உருவாக்கின. 17 ஆண்டுகால ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த நகர்வு ஏதோ ஒரு விதத்தில் வழிவகுத்தது. 1994 நடைபெற்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற்றது. அதன் பின்னர் சுதந்திர கட்சியின் கை ஓங்கியது. 2005 பின்னர் அந்த கட்சி தொடர் வெற்றிகளை பதிவு செய்தது. மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு சாதகமான காலங்களில் கட்டம் கட்டமாக உள்ளூராட்சி மன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி தேர்தலை அரசியல் ஆயுதமாக்கினார். ஆனால் 2014 காலப்பகுதியில் நடைபெற்ற உவா மாகாண சபை தேர்தல் மஹிந்த தரப்புக்கு சிவப்பு எச்சரிக்கையாக அமைந்தது. இறுதியில் 2015 ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்தவிற்கு வீடு செல்ல நேரிட்டது. நல்லாட்சியின் போது மாகாண சபை தேர்தலை மைத்திரி ரணில் கூட்டணி இழுத்தடித்தது. 2018 நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதற்கு தக்க பதிலடி கிடைத்தது. மொட்டு கட்சி வெற்றி நடி போட்டது. தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கும் தேர்தலை அரசியல் விளையாட்டு பொருளாக பயன்படுத்த முற்பட்டவர்களும் தோல்வியடைந்துள்ளனர் என்பதுதான் வரலாறு. தேர்தலை நடத்தாமல் ரணில் அரசாங்கம் இழுத்தடிக்கும் நிலையில் மீண்டும் தேர்தலை கோரி உச்சநீதிமன்றம் சென்றுள்ளது மனு. மார்ச் 9 உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி தேசிய மக்கள் சக்தி உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்தது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநேதி, தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபேசிங்கே ஆகியோரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர், சட்டமா அதிபர், அரசாங்க ஊடக பேச்சாளர், காவல்துறை மா அதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன உள்ளிட்ட 35 குறிப்பிடப்பட்டிருந்தனர். அத்தோடு உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஜனாதிபதி செயற்படுகின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு April 25 இடம்பெறாது. ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தை வீழ்த்த எதிர்கட்சிகள் அனைத்து முதலில் ஒன்றுபட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரிதகீரத். சர்வதேச நாணய நிதியத்தை தவிர்த்து மாற்று திட்டம் எதுவும் இல்லை என குறிப்பிட்டுக் கொண்டு நாட்டை தொடர்ந்து கடன் நெருக்கடிக்குள் தள்ளும் நோக்குடன் தான் ஜனாதிபதி செயற்படுகின்றார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது போல் ஜனாதிபதி கருத்துரைக்கின்றார். 2015 தொடக்கம் 2019 வரையான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த நல்லாட்சி அரசாங்கம் 23.4 பில்லியன் டாலர் முதல் $38.7 பில்லியன் வரை வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் பேராசிரியர் சரிதகீரத். இதனை பொய்யென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மறுக்க முடியுமா? லங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் தற்போது சுய சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்கள். பொருளாதாரம் தொடர்பில் அவர்களுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. பொருளாதாரம் தொடர்பில் அவர்களுக்கு எந்தவித அறிவும் கிடையாது. பொதுஜன பெரமுனவின் பலவீனத்தை ஜனாதிபதி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார். ஆகவே பொதுஜன பெரமுனவிற்கு கடவுள் துணை என குறிப்பிட்டார் பேராசிரியர் சரிதகீரத். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது இழுபறி நிலையில் உள்ளது. சட்டத்தின் பிரகாரம் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு பொறுப்புடன் செயற்பட்டாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலுக்கு தடையாக செயற்படுகின்றாரா என சாடியுள்ளார் பேராசிரியர் சரித.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவுக்கு அப்பாற்பட்ட வகையில் ஜனாதிபதி செயற்படுகின்றார் என குற்றம் சாட்டியிருக்கின்றார் பேராசிரியர் சரிதகேராத். மறுபக்கத்தில் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஆளும் தரப்பின் 14 உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தேர்தலை பிற்போட அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் முத்துறைகளுக்கும் இடையில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜல் பீரிஸ். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த 9 தேதி நடைபெற்றிருந்தால் சிறந்த அரசியல் மாற்றத்துக்கான ஆரம்பம் தோற்றம் பெற்றிருக்க இதனால் தான் அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றது. தேர்தலை பிற்போடும் முயற்சிகளை அரசாங்கம் கைவிடாமல் வெட்கமில்லாமல் செயற்படுத்துகின்றது. தேர்தலை பிற்போட பல்வேறு சூழ்ச்சிகள் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன. நீதி விடுவிப்பு தொடர்பில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை நாடாளுமன்ற சிறப்பு உரிமை குழுவுக்கு அழைக்குமாறு ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளமை பாரதூரமானது. நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவை இடைநிறுத்தும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு கிடையாது. நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை ஊடாக நாட்டின் நீதித்துறையை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை ஆளுந்தரப்பினர் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாட்டின் முத்துறைகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றால் முழு நாடும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார் ஜியல் பீரிஸ். ரணில் அரசாங்கம் தேர்தலை நடத்தாமல் இழுத்தடித்து ஆறுதல் இன்பத்தை அனுபவித்தாலும் தேர்தல் ஒன்று நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அதன் பெறுபேறுகள் மரண வேதனையை தரும் என்பதே கசப்பான உண்மை. மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.